ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோகரிசி சவுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரேஷன் ரைஸு. இந்த ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு 4 டைம் வாஷ் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, சக்கரை நோயை கட்டுப்படுத்தும், வெயிட்டும் அதிகமாக ஏறாது. இதை வந்து நீங்கள் வாரத்தில் 1 முறை யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா ஒரு 5-6 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம என்னென்ன சிம்பிளாக தான் ஆட் பண்ண போகிறோம், என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, இது கூட பார்த்திங்கன்னா வரமிளகா வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதே இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதை வந்து நான் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அடித்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் எடுத்துக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கொத்து கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகாய், 2 துண்டு வந்து பட்டை, 4 லவங்கம், 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வந்து சோம்பு, 2 பிரிஞ்சியல் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 to 4 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 துண்டு பட்டையும் அந்த 4 கிராம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு ப்ளஸ் இது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். பிரிஞ்சியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுது இப்போ ஆட் பண்ணி வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அவ்வளோதான், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கறனால 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் தான் எப்பயுமே நம்ம எடுப்போம். 1 டம்ளர் எடுக்குன்னா எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும், நல்லா கொல கொலன்னு இருந்து வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேகிறதுக்கு வந்து நம்ம 1/2 டம்ளர் தண்ணி இப்போயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி புளிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே கலந்து விட்டுருணும் 1 சேர. நல்லா 1-5 நிமிஷம் ஃபுல்லாக நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம். அரிசிக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 1 டம்ளர் பக்கமாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3 டம்ளர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா 1 கொதி வரட்டும். 1 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை வந்து இப்போ போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி போட்டு 1/2 வேக்காடாக இப்போ வந்து அரிசி வேகிற அளவுக்கு நம்ம விட்டுணும் 1-5 நிமிஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற புதினா இலையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெயிட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் 1-2 விசில் வர வரைக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாப்பாடு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.